நமஸ்காரம். இன்னைக்கு காரா சேவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய சாமான் கடலை மாவு, அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ரெண்டு ஸ்பூன் நெய் ஊறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காய பவுடர், மாவு பிசையறதுக்கு வேண்டிய ஜலம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காயறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் காரா சேவை தட்டு. இது வந்து நான் கும்பகோணத்தில் வாங்கினேன். ஒருவேளை இது எல்லாராத்தையும் முக்காவாசி இருக்கும், வந்து இதில் தேய்ச்சா காரா சேவை ரொம்ப நல்லா வரும். ஒருவேளை இந்த தட்டு இல்லாதவா, இந்த மாதிரி கேரட் திருவல் எல்லாராத்திலையும் இருக்கும். கேரட் திருவருது அவா வந்து இது பின்பக்கத்தில் நம்ம எப்படி தேய்க்கிறோமோ அது மாதிரி இதில் தேய்ச்சா இதுலேயும் வரும். அது மாதிரி இல்லைன்னா கூட காரா சேவை இதுலேயும் வரும். வந்து சரி, இப்போ இதோட அளவு என்னென்னு பார்க்கலாம். காரா சேவோட மாவு அளவு என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த கப்பில் 2.5 கப்பு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன், 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். வந்து அரிசி மாவு கடலை மாவு ரெண்டுமே கடையில் வாங்கினது தான். அதில் தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ஸ்பூன் ஆட்டி 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி போட்டுக்கிறேன். நெய் விட்டுக்கிறேன். பெருங்காய பவுடர் போட்டுண்டு ஜலம் விட்டு இந்த மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தளர இல்லை, கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சுக்கணும். எல்லா சாமானையும் போட்டதுக்கப்புறம் அது எல்லா இடத்துலையும் மாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு பிசையணும். நிறைய எடுத்துனோன்னு விட்டுன்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டுண்டு மாவு கெட்டியமாக சாஃப்டாக வரா மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு பாருங்க, இப்படி வரணும் மாவு, வந்து சாஃப்டாக இப்படி வரணும் மாவு. இப்போ இந்த மாவை கையில் இப்படி எடுத்துட்டு உருட்டிண்டு கை இப்படி தான் ஒட்ட தான் ஒட்டும் மாவு, இதுக்கு உருட்டிண்டு இதை இப்படி மேலே வச்சுட்டு இப்படி தேய்க்கணும். இப்படி அழுத்தி அழுத்தி தேய்ச்சோம்னா காரா சேவை வந்து நீட்ட நீட்டமாக விழும். இப்படி ஒரு தட்டு தட்டினா இன்னும் கொஞ்சம் தேய்க்கலாமா? இது வந்து என்னெல்லாம் இது எப்ப இதுல வந்து இப்ப நம்ம மிளகு பொடி போட்டிருக்கோம், இதுல வேற என்னெல்லாம் போடலாம்? மிளகு பொடி போட்டு பண்ணலாம், காரப்பொடி போட்டு பூண்டு கொஞ்சம் அரைச்சு, கொஞ்சம் கசக்கசா பூண்டு சோம்பு அரைச்சு அதையும் போட்டு காரப்பொடியும் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். கரெக்டா அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இந்த மிளகு போட்டு இது பண்றோம், காரப்பொடி போட்டு அந்த மாதிரி பூண்டு காரப்பொடி அரைக்கணும். மிக்சி கசக்கசா சோம்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அப்படியே தேக்க வேண்டியதுதான். இது வந்து சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். அந்த ஸ்நாக்ஸா குழந்தையெல்லாம் வந்தா ஸ்கூல்லேருந்து வந்தா காலேஜ்லேருந்து வந்தா திங்கலாம். தீபாவளிக்கு இது மிச்சத்து தேய்ச்சி போடலாம், எல்லாம் பண்ணலாம். இது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணி பார்க்கணும் எல்லாரும், ரொம்ப நல்லா இருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் தேய்ச்சல்னா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக வரும். அந்த காரா சேவை தட்டில் தேய்ச்சா நீட்ட நீட்டமாக வரும். இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கோ, இந்த கேரட் செய்வதுலேயும் அதுலேயும் நல்லா வரும். இது எத்தனை நேரம் இருக்கணும்? இந்த ஓசை அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸா வரும். இந்த ஓசையெல்லாம் உடனே அடுப்பை சின்னது பண்ணிக்கணும். வறுபட்டு எடுத்து இது எப்படி நீங்க வறுபட்டு எடுத்துன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மறந்துட்டு பாரு, சத்தம் அடங்கிட்டு பாரு. வடிச்சு எடுக்கணும், வடிச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கணும். பெரிய சட்டுவமா இருந்தா ஒரே இதுல எடுத்துடலாம். இது சின்ன சட்டுவமா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சின்ன பெரிய சட்டுமா இருந்தா
ஒரே இதுல வெடிச்சு இப்படி எடுத்த கராசர இதுதான் கராசர. ஆமா இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் வந்து ரொம்ப எல்லாம் ரெடி வச்சிடலாம். ஆமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இது. இப்ப இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு. இன்னொரு தடவை இந்த மாவை போட்டு தேய்ச்சி காமிக்கிறேன். வந்து இப்படி ஒட்டை எடுத்துடணும், அதுல எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நல்லா எண்ணெயும் வடிச்சுட்டு இழுப்புச்சிட்டில இருந்து ஒட்டை எடுத்துடணும். இப்ப இன்னொரு தடவை தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு உருட்டிண்டு இந்த மாதிரி மாவு உருட்டிண்டு இது இப்படி மேல வச்சுண்டு மேல இப்படி தூக்கின மாதிரி வச்சுண்டு இது இப்படி அழுத்தி இந்த இடத்துல இப்படி அழுத்தி இப்படி தேய்க்கணும். இப்படி வச்சுட்டு தேய்க்கணும். இப்படி வச்சுட்டு தேய்ச்சா நல்லா நீல நீளமா விழும். அழுத்திக்கணும் அந்த இத நல்லா வரும். கரகரப்பும் வாய்க்கு இருக்கணும். நல்லா வந்திருக்கு காராசேவை பண்ணலாம். பண்ணணும் கடமாவில்தான் நல்லா இருக்கும் காராசேவை. இப்ப பாருங்க காராசேவை ரெண்டு தடவை தான் பண்ணிருக்கு, இவ்வளவு காணி இருக்கு. இது நிறையாவும் காணும் இந்த காராசேவை. இப்படி உடைச்சு பார்த்தா பாருங்க எப்படி கரகரன்னு இருக்கு பாருங்க. இதுலயே சவுண்டே தெரியும். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.